கிடைக்கவும் செய்யாது, கட்டவும் மாட்டோம். சில நேரத்துல நம்ம கடமைக்கு கட்டும் போது அதை டிஸ்கண்டினியூ பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் தாராளமா ஏத்துக்குவோம், அந்த ஒரு மனப்பண்புக்கே வந்துருவான். சில பேர் வந்துட்டு சீட்டு வந்து போட்டுட்டோம், ஒரு 3 பவுன் எடுக்கணும், 3 பவுன்ல தாளிச்சு எடுக்கணும்னு நினைச்சு போட்டே இருக்கும்போது அதை டிஸ்கண்டினியூ பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டார்கெட் அந்த செயின் போடணும். அவங்க 5 பவுன்ல செயின் எடுக்கணும்னா எவ்வளவுக்கு சீட்டு போடலாம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சீட்டு போட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன நகை எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணாம நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்தேஸ் சேனல், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 5 பவுன் நகை எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சீட்டு போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன நகை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு சீட்டு போடாதீங்க. ஸோ 5 பவுன் அவங்க கேட்டிருக்கனால கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக காமனாக சொல்கிறேன், ஒரு சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் ஆகிப்போம், அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நானாக ஒரு சீட்டு போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த சீட்டு முடியறதுக்குள்ளே என்ன எடுக்கணுன்ற பிளான் ஆக்சுவலாக வந்துட்டு பிளான் பண்ணிடுவேன். அந்த பிளானை விட அதிகமாக எடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் என்கிட்ட. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பவுனில் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த 3 பவுனுக்கு வந்துட்டு சீட்டு போட்டுருவேன். பட் எடுக்க போகிறது வந்து 3 பவுன் நினச்சிட்டே இருக்காமல் 5 பவுனுக்கு எடுக்கலாம், 4 பவுனுக்கு எடுக்கலாம், இதை விட அதிகமாக எடுக்கலாம், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ உண்டியில் சேவ் பண்ணுறது, அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டே இருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் ஒரு பர்சனல் சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் பண்ணுவேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னா அந்த நகையை விட எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த நகையவாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏனோ தானு சீட்டு போட்டுட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கட்டாதீங்க, அது நல்லாவும் இருக்காது, கட்டுறதுக்கு நமக்கு பிடிக்கவும் செய்யாது, கட்டவும் மாட்டோம். சில நேரத்தில் நம்ம கடமைக்கு கட்டும் போது அதை டிஸ்கண்டினியூ பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் தாராளமாக ஏற்றுக்குவோம், அந்த ஒரு மனப்பண்புக்கே வந்துருவோம். சில பேர் வந்துட்டு சீட்டு வந்து போட்டுட்டோம், ஒரு 3 பவுன் எடுக்கணும், 3 பவுன்ல தாளிச்சு எடுக்கணும்னு நினச்சி போட்டே இருக்கும்போது அதை டிஸ்கண்டினியூ பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டார்கெட் அந்த செயின் போடணும், அவங்க போட்டிருக்காங்க நம்ம போட்டே ஆகணும்ன்றக்கா கஷ்டப்பட்டுனாலும் அந்த சீட்டை கட்டிடுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு கடமைக்கு போட்டுட்டு அதை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, என்னத்த அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. இதை மோதல் மைண்டில் வச்சுக்கோங்க. நகை சீட்டு போடுற எல்லாருமே நான் கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது கமெண்ட்ஸில் நீங்க வந்து இப்படி உங்க வீட்டுக்கார்ட்ட புடுங்கி இப்படி சீட்டு போடணுமா அப்படின்னு. எங்க வீட்டுக்கார்ட்ட வாங்காம வேற யார்ட்டையும் வாங்க முடியும், எந்த வீட்லயாச்சும் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்தாமா நீ சீட்டு போடுமா வச்சுக்கோமா என் கடன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்காங்களா நீங்களே சொல்லுங்க. சண்டை போட்டு போராடி வாங்கி அந்த நகையை கழுத்துல கூட போடாம அடகு வச்சு அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். சோ அப்படிங்கிற பட்சத்துல இதுல எனக்கு 1% கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குறதுல எனக்கு கஷ்டமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க அந்த கமெண்ட் பண்ணப்ப எனக்கு என்னடா இப்படி இருக்காங்க, என்னமோ யார்ட்டையும் போய் வாங்குற மாதிரி சண்டை போட்டு மல்லு கட்டி வாங்குற மாதிரி இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிமூவ் பண்ணிட்டேன். பட் வந்து அவங்க என்ன நிலைமையில பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கணவர்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் வாழ்க்கை கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வச்சாலும் புரியாது, அதுக்கு தக்கன சண்டை போட்டு சில விஷயங்கள் சேர்த்து ஹீத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம நகையை தூக்கி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்பதான் தெரியும் நம்மளோட அருமை. சோ அப்படிதான் நான் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் அவரே சீட்டுக்குள்ள அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனது. ஸோ இதனால சண்டை வருதுன்னா வந்துதான் ஆகும். இப்போ நான் சீட்டு போடுறேன், அவரே ஓகேன்னு சொல்லிட்டாரு, பட் நான் வந்து சீட் அமௌண்ட்டை இந்த மாசம் பே பண்ணணும். பட் மாசம்ன்றத அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிடணும், சீட்டு காசு கொடுங்க சீட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா மட்டும்தான் என் கைக்கு கிடைக்கும். அதுதான் அந்த 10 நாளா நான் கேட்கறேன்னா அந்த 10 நாளா என்னை என்ன எவ்வளவு சொல்லுவாங்கன்னுறது எனக்கு தான் தெரியும். என்ன ஓயாம கேட்கிற டார்ச்சர் பண்ற சீட்டு போட சொன்னது தப்பா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு காதல வாங்கிக்கிட்டு பேசாம கண்டுக்காம இருந்தோம்னா அந்த சீட்டு கரெக்டா கண்டினியூ ஆகும். அவங்க சொல்றதுக்கு நான் வந்துட்டு அழுதுகிட்டே சண்டை பிடிச்சிட்டே இருந்தேன்னா சீட்டு சீட்டு போடுற மாதிரியே இருக்காது, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. சோ வந்து போடவும் சொல்லிட்டாங்க ஆனாலும் அந்த டைமிங்ல காசு கொடுக்க முடியல இவளும் கேட்கிறாள்ன்றதுனா நம்ம கிட்டதான் அந்த கோபத்தை காட்டுவாங்க. சோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும், இப்படிதாங்க புருஷன் பண்ணாட்டின்றவங்க இருக்க முடியும். சொல்ற எல்லாத்துக்கும் வெடுக்கு நம்ம கோவப்பட்டோம்னா கண்டிப்பா நமக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கவே முடியாது, நம்ம எடுக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி உங்க சண்டை போட்டுதான் உங்க வீட்டுக்கட்ட வாங்கணுமா நீங்க கேக்குறீங்கல்ல, அதை வாங்கி நான் கழுத்தார போட போறது கிடையாது, என்னைக்கோ எப்பயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட போறதுதான்.
மீதி நாள் ஃபுல்லா அது பேங்க்ல அடகுதான் இருக்கு. அடகு வச்சு எனக்கு திரும்ப திரும்ப எதுவும் பண்ணிக்க போறது கிடையாது. சோ ஏ என்னோட நிலைமையில நான் சொல்றேன், என்னோட பர்பஸ்க்கு வேணா நான் நிறைய நகை யூஸ் பண்ணிப்பேன். பட் சில பேர் வீட்டுல இன்னுமே அவங்கவுங்க கணவருக்காக நிறைய நகைகளை கொடுத்து இழந்து நிறைய பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்க எதுக்கு கொடுக்கணும், எங்க அம்மா வீட்டுல போட்டது நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஒய்ஃபுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நம்மள பாதி அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லலாட்டியும் அதுதான் உண்மையான விஷயம். புருஷங்களுக்கு வந்துட்டு விட்டு செய்யறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க ஒரு கடன் அயிடக்கூடாது, கஷ்டப்பட்டு நின்றக்கூடாது, யார்கிட்டையும் திட்டு வாங்கிடக்கூடாது, யார்கிட்டையும் பேச்சு வாங்கிடக்கூடாதுன்றக்காக நிறைய பேர் நகையை கொடுத்துருக்காங்க. அதுல எங்க அக்காவை நான் சொல்லுவேன், எங்க அம்மா போட்ட 15 பவுன் நகை, எங்க அம்மா ஒரு ஆளு நல்லா கேட்டுக்கோங்க, ஹஸ்பண்ட் கிடையாது, கல்லு தூக்கி அம்மா அக்காவுக்கு 15 பவுன் நகை போட்டாங்க. அந்த 15 பவுன் நகை 2 மாசத்துல எங்க மாமா லாரி வாங்குறேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிட்டு எங்க அக்கா கழுத்துல 1 பவுன் பொருள் இல்ல. திரும்ப எங்க அம்மா எங்க அக்காவுக்கு 2 பவுன் செயின் கொடுத்து கழுத்துல போட்டுக்க சொன்னாங்க. அது போக எங்க அம்மாவோட 3 பவுன் செயினை வாங்கி எங்க மாமா அடை வச்சாரு. சோ என்னதான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இன்னும் வரை எங்க அக்கா எங்க மாமாவை விட்டு கொடுத்து பேசவே பேச மாட்டாங்க. சோ அவரோட சுச்சுவேஷன், அவர் குடிச்சு அழிச்சாருன்னா கூட நம்ம பேசிடலாம். அவர் ஒரு பிசினஸ்க்காக போய் வச்சாரு, லாஸ் ஆயிருச்சு, அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்து பெருசா பாதிப்பு கொடுக்க போறதும் கிடையாது. இதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இது மாதிரி யாருக்கு அதுக்கு சிரிப்பு வருதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கணவர்கிட்ட சண்டை போடாம எந்த ஒரு காரியமும் சாதிக்க முடியாதுங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிற டைமிங்ல வேணா இந்தாப்பா அப்படின்னு செய்வாங்க லுலுசு. மற்ற எல்லா டைமிங்களும் நம்ம காசு கேட்டா திட்டதான் செய்வாங்க, திட்டதா செய்வாங்க, சண்டை தான் போடுவாங்க, எல்லாம் நடக்கும். அதையும் மீறி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும். அந்த பொருட்கள் நம்ம நமக்குன்றதை விட, நம்ம ஹஸ்பண்ட் கிட்டறதை விட பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளோட கழுத்துல போட்டுட்டு பிள்ளைகளும் தெரிய போறது கிடையாது. அதுகளோட படிப்புக்கு, அதுகளோட ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வாங்குறதுக்கு, எஜுகேஷனுக்கு கண்டிப்பா அந்த நகையெல்லாம் தேவைப்படும். சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் என் சண்டை போட்டு வாங்குறேன்றதை மட்டும் சொல்லாதீங்க. நான் அந்த அளவுல சண்டையும் போட மாட்டேன். ஆனா கேட்கும் போதெல்லாம் அவங்க வந்துட்டு இருந்துச்சுன்னு டக்குன்னு அவங்க கேட்காமலே வாலண்டரியா சில சமயம் பாத்தீங்கன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க கையில இருந்துச்சுதான். பட் கேக்கு அந்த டைமிங் வரும்போது அந்த மாசத்துக்குள்ள கட்டும் போது குடுக்கலைன்னா மாசம் தள்ளி போகுமே அப்படிங்கிற பட்சத்துல நான் கேட்கும் போது வேணா சில சமயத்தை முடிஞ்சு சுண்டுவாங்க வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா குடும்பத்திலயும் நடக்கதா செய்யுங்க. ஏங்க உங்க குடும்பத்துல நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா, உங்க குடும்பத்துல உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு சண்டையே வராம இருக்குமா? சண்டை வராம எந்த குடும்பம் இருக்கும் சொல்லுங்க. மோஸ்ட்லி புருஷன் பொண்டாட்டி அடிச்சு சண்டை போடுறதுலதான் உரிமைங்கிறதே அதிகமா இருக்கு. எந்த புருஷன் வந்துட்டு எப்ப பாரு கொஞ்சிட்டே இருக்காங்களோ அவங்க ஃபேக்கா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் லாஜிக்கான விஷயம் தான். சோ அதனால வந்துட்டு சண்டை போடுறீங்க, இப்படி உங்களுக்கு ஹஸ்பண்ட டார்ச்சர் பண்றீங்க, இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் வந்துருந்துச்சு. சோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், எந்த வீட்லயும் சண்டை போடாமலாம் எந்த புருஷனும் இருக்க மாட்டாங்க, எந்த பொண்டாட்டியும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு புருஷன் பொண்டாடி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்க, அதனால அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா மட்டும்தான் வாழ்க்கை நடத்த முடியும். சண்டைங்கிறது 24 மணி நேரமும் சண்டை கிடையாது. சில சமயங்களில் சண்டை வரதான் செய்யும். சண்டை போட்டுதான் நான் காசு வாங்குவேன், காசு வாங்கி அந்த சீட்டு கட்டுறேன், சீட்டு கட்டி நகை எடுக்கிறேன், நகையை எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கும்போது எவ்வளவு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு, எவ்வளவு பெரிய சொத்து சேர்த்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து 5 பவுன் நகை எடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய் சீட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் 5 பவுன் நகை எடுக்க முடியும். ஸோ அந்தளவு கோல்டு ரேட் அதிகமாகி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால 5 பவுன் நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறேன், சீட்டு போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 20,000 சீட்டு நீங்கள் பே பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டில் வர வைக்கிறீங்கன்னா டெய்லி கோல்டு ரேட் செக் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு கோல்ட் ரேட் வந்து செக் பண்ணிட்டே வரணும். எனக்கு கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும், அன்னைக்கு வந்துட்டு நீங்க சீட் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். சோ நீங்க எடுக்கிறத 5 பவுன்ன்ற இடத்துல 5.5 பவுன் 5.5 பவுன் எடுக்கலாம் சோ தாராளமா. சோ அதை நீங்க பாத்துட்டே வரணும், டெய்லி கோல்ட் ரேட் செக் பண்ணிட்டே இருக்கணும். கோல்ட் ரேட் குறையும் போது நீங்க கரெக்டா அமௌண்ட்டை பே பண்ணிடும். கோல்டு ரேட் அதிகமா இருக்கும்போது நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா உங்க கிராம்ஸ் குறையும். சோ நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சிருப்போம்ல இத்தனை கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை விட கண்டிப்பா குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இனி வரதுல நம்ம எப்படினாலும் குறைச்சதுலதான் வரப்போகுது. கிராம்ஸ் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் நம்ம பே பண்ண முடியவே முடியாது. ஏன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப பீக்ல போயிட்டே இருக்கு, இன்னும் அதிகமாகுமா? நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இலங்கை இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கிராமே பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்துட்டு வித்துட்டு இருக்கான். ஸோ அந்த அளவு வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியும் பாத்தீங்கன்னா 5% போட போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, பாத்துக்கலாம். நம்ம எப்படினாலும் சிட்டுக்கடி தான் எடுக்க போறோம். அது வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் கட்டி கையில காசு இருக்கவங்க இந்த பேங்க்ல போட்டு வைக்கிறேன், எஃப்டில போட்டு வைக்கிறேன், ஆர்டில போட்டு வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்டை விட தங்கம் தான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ வாங்க இப்ப 5 பவுனுக்கு எப்படின்னு பாத்துக்கலாம். 5 பவுன்ல செயின் எடுக்கணும்னா எவ்வளோக்கு சீட்டு போடலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 20,000 சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டு. இல்லை ரெடி கேஷ் இருக்குன்னா உங்ககிட்ட ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு நகை சீட்டு போட போகிறீங்கன்னா ஃபிக்ஸி ஒரு கோல்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எந்த பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலான்னா, நீங்கள் உங்களோட எந்த நகை எடுக்க போகிறீங்கன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. முக்கியமாக நகை சீட்டு போட்டிங்கன்னா சிக்கனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நகை சீட்டு போட்டால் தான் சிக்கனை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சில பேர் வந்துட்டு அந்த சிக்கனைனா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் அந்த டைமிங்கில் சிக்கனுங்கிறத உணர்ந்துருவீங்க. ஸோ அந்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீட்டு கட்டணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆயிடுவோம். அதனாலேயே நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் நமக்கு வந்துடும். அதனால தான் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு இதில் கமிட் ஆகிக்கணும். கமிட்டடுனா செலவில் கமிட் ஆகக்கூடாது, சேவிங்ஸில் கமிட் ஆகிக்கணும். சேவிங்ஸில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்கனை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, அது வந்துட்டு நமக்கு கைவந்த கடை மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் கமிட்டட் ஆகுங்க. அந்த சேவிங்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு ஜுவல்லரியாக இருக்கணும். நகைசீட்டு சேவிங்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைக்கா ஜுவல்லரியில் சேர இஷ்டம் இல்லை, பக்கத்தில் சீட்டு பிடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, சேவிங்ஸ் எனி திங் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பட்சத்தில் எனக்கு பொறுத்தவரையும் நகை சீட்டு போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சிக்கனம் வேணும் கண்டிப்பாக. நீங்கள் நகை சீட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்கனம் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அந்த ஆடம்பரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க சிக்கனமாக பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி சீட்டு போடலான்னா கோல்டு சீட்டு போடுறத பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏலச்சீட்டோ சேவிங்ஸ்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஏலச்சீட்டோ குலுக்குச்சீட்டோ இல்லை வாரச்சீட்டோ ஏதோ சம்திங் சீட்டு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை போயிட்டு நீங்கள் ஒரு 1 லட்சரூபா சீட்டு போகிறீங்க, 1 லட்சரூபா உங்களுக்குள்ள இருந்துச்சு, 1 லட்சரூபா கொண்டு போய்ட்டு நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கட்டணும், மேக்கிங் சார்ஜ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். இதே நீங்கள் கீழே 1 லட்சரூபாய்க்கு நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஃப்ரீ, மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைக்கா நான் வந்துட்டு ஏலச்சீட்டு குளிச்சுட்டு போடுறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, எங்கள் சொந்தக்காரங்க போடுறாங்க, நான் பக்கத்தில் இருக்கவங்க போடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 லட்சரூபா விழுகுதா? அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல நம்பிக்கையான கடையில் போயிட்டு, பெரிய பெரிய கடையாக இருக்குல்ல, பீமா லலிதா தங்கமேல் அந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருங்க. 1 லட்சரூபா விழுந்துருச்சுக்கா, எனக்கு கையில் 1 லட்சரூபா இருக்குது, நகை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 11 மந்த் கழிச்சு நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். இன்றைக்கு கோல்டு ரேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. 1 லட்சரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 1 லட்சரூபாய்க்கு இன்றைக்கு கோல்டு ரேட்டை டிவைடட் பண்ணி எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராமை மென்ஷன் பண்ணி வேஸ்டேஜ் ஃப்ரீ, மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ, ஒன்லி ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு போட்டு கிராமை போட்டு அட்ரெஸ்ஸு நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கி அட்டாச் பண்ணி ஒரு பத்திரம் மாதிரி கொடுத்துருவான். 11 மாதம் கழிச்சுட்டு நீங்கள் அந்த இதை கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சீட்டு போட்டால் ஸோ டெபாசிட் பண்ணுற ஸ்கீம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 5 சவரன்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சவரன் எடுக்கணும்னா 40 கிராம் இன்ட்டு 6,000 ரூபான்னா 2,40,000 ரூபா. ஸோ 40 கிராம் 5,600 இருந்துச்சுன்னா 2,74,000 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறீங்கன்னா இதில் வேஸ்டேஜ் வரும், மேக்கிங் சார்ஜ் வரும், ஜிஎஸ்டி போடணும். சீட்டு போடுறதா இருந்துச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வேணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுன்றப்போ இந்த 2,24,000 ரூபான்றப்போ 1,10,000 ரூபா 1,10,000 ரூபான்றதான் 2,20,000. அப்போ 2 சீட்டு போடணும். ஒரு சீட்டு 10,000 ரூபா சீட்டு போடுறீங்கன்னா 11 மாதம்னா 1,10,000 ரூபா. ஓகேவா? இன்னொரு சீட் போடுறீங்கன்னா 10,000 ரூபா சீட்டுனா 1,10,000 ரூபா, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2,20,000 ரூபா வருது. அதனால தான் 10,000 ரூபா சீட்டு 2 சீட்டு போடணும்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் 20,000 ரூபா சீட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச 5 பவுன் நகை நீங்கள் 11 மாதத்தில் அதாவது 1 வருஷம்னு சொன்னீங்க, அது 1 வருஷத்தில் எடுக்க முடியும். ஸோ நகை சீட்டுக்கு நான் எப்படியெல்லாம் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் நகை சீட்டும் போடுவேன். எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவேன்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன், ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் சேவிங்ஸ் பண்ணுவேன், ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சும் சேவிங்ஸ் பண்ணுவேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சு சேவ் பண்ணுறது உண்டியல் சேவிங்ஸ், ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் சேவிங்ஸ் பண்ணுறது என்னோடய பேகு என்னோடய பர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கே தெரியாமல் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருப்பேன். இன்னொரு விஷயம், இப்போ நான் 10,000 ரூபாக்கா சீட்டு போட முடியும், ஆனாலும் 5 பவுன் எடுக்கணும், எப்படி எடுக்கிறது?
நிறைய பேர் கேட்பீங்க கீழே, 5 பவுன் எடுக்கணும், 10,000 ரூபா தான் நான் சீட்டு போடுவேன் அப்படின்னா, நீங்கள் போடுற 10,000 ரூபாய்க்கு 110,000 ரூபானா எனக்கு தெரிஞ்சு 2 பவுன் 2.5 பவுன் தான் எடுக்க முடியும். பட் இருந்தாலும் நான் 5 பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, 10,000 ரூபா சீட்டு போட்டு 5 பவுன் நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 2-3 பவுன் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சிடணும். இப்போ 11 மாதம் கட்டினீங்கன்னா 110,000 ரூபா வந்துருமா, அந்த 110,000 ரூபாயோட எக்ஸ்ட்ரா 110,000 ரூபா நமக்கு தேவையா? ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணணும்னா, ஒரு நகை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சுட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு அமௌண்ட்டையும் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு 5 சவரன் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியும் எடுக்கலாம். ஒன்று வந்துட்டு நகை சீட்டு போட்டுக்கோங்க 20,000க்கு, இல்லை வந்துட்டு நகை சீட்டு 10,000 ரூபா போட்டிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஜுவல்ஸ் வீட்டில் சும்மா தான் இருக்குன்னா, அதை அடகு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு 5 பவுனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க. 5 பவுனுக்கு 110,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா, பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்துட்டு எவ்வளோ வரும் என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு முதல் நாளே கடையில் போய் டீட்டெயில் விசாரிச்சுட்டு வந்துட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஜுவல்ஸ் வந்துட்டு அடகு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 5 பவுன் வந்துட்டு 1 வருஷத்தில் தாராளமாக எடுக்க முடியும். பட் அந்த நகையை அடகு வைக்கிறீங்கன்னா அதை திருப்புறதுக்கான ஐடியா பண்ணிக்கோங்க. அடகு மட்டும் வச்சா போதாது, அதை திருப்புறதுக்கான ஐடியாஸும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக திருப்பிட முடியும். இதெல்லாம் பண்ண முடியும்னா அந்த அடகு வைக்கிற ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மெத்தடை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. 1 வருஷத்தில் 5 பவுன் எடுக்கணும்னா இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், இந்த பேக் கமெண்ட் பண்ணுறது, நான் வந்துட்டு என்னமோ சண்டை பிடிக்கிற மாதிரி பண்ணுறது, நான் நகையை பற்றியே பேசிகிட்டு இருக்குது, நகையை பற்றி நான் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்டே இருக்க நகையை வச்சு நான் முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் வீடியோ போடுவேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 5 பவுன் எடுக்கணுக்கா, 3 பவுன் எடுக்கணுக்கா, 2 பவுன் எடுக்கணுக்கா எவ்வளோ வரும், எனக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள், நான் அதை வச்சு ரெடி பண்ணி நான் கொண்டு போய் எடுத்துக்கிறேன். நான் அங்கே போயிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்கேன்க்கா அமௌண்ட் வந்துட்டு ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா குறையா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன், வந்துட்டு எடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டிலேருந்து நான் நிறைய காசு எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தான் நான் டக்கு டக்குன்னு வீடியோ போடுறது. அந்த 8 கிராம் 1 கிராம் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, முதல் நாள் கேட்டிருப்பாங்க, மறுநாளே நான் வீடியோ போட்டிருப்பேன். மேபி பார்க்காம இருந்தால் நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன், ரிப்ளை பண்ணுறேன்னா மறுநாளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைபர் வந்து இதை கமெண்டே பண்ணியிருந்தாங்க, அக்கா நான் வந்துட்டு கொண்டு போன அமௌண்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கம்மியாயிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஸோ ரெடி பண்ணி கொண்டு போயிடலான்னு நினச்சேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் கையில் இருந்த அமௌண்ட்டு செலவாயிடுச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் இத்தனை பவன் எடுக்க போகிறேன், இதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அப்ராச்மெண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய கமெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நான் யோசித்தேன், ஸோ நம்ம சொல்கிற அமௌண்ட்டையே அவங்க எடுத்துகிட்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வரக்கூடாது. அதனால தான் நான் எப்பயுமே என்னோடய கால்குலேஷன்ஸில் போடுறது வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் அதிகமாக வச்சு நான் போடுவேன். வேஸ்டேஜ் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலாக ஒரு செயின் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 6% தான் வேஸ்டேஜ் சொல்கிறாங்கன்னா, நான் 10% வச்சு கால்குலேஷன்ஸ் போடுவேன், எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டை கூடயே எடுத்துகிட்டு போங்க. அப்படி வந்து ஃபைனலாக நான் வேஸ்டேஜே வந்துட்டு கூட வச்சு தான் நான் கால்குலேஷன்ஸ் போடுவேன். அப்படி இருந்தும் ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2,40,000 ரூபா வருதுன்னா 2,50,000 ரூபா ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கூட எடுத்துகிட்டு போயிட்டா கூட நம்ம பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம், மிச்ச அமௌண்ட்டையும் கொண்டு வந்துடலாம். பட் நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சேவ் பண்ணி அதுக்கு அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை ரெடி பண்ணுறவனையும் அந்த அமௌண்ட்டை வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது அதையும் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க அதை எடுக்க போக போகிறோம் அப்படின்னு மொதல் டைமே வந்துட்டு ஆர்வமாக போகும்போது அதை எடுக்க முடியாமல் வரும்போது எவ்வளோ டிசப்பாயிண்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாதுன்றக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக முத நாள் போயிட்டு இத்தனை பவுன் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வரும், ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுவாங்க. ஸோ எப்பயுமே அவன் எஸ்டிமேட் போடுறான்னா கூட தான் எஸ்டிமேட் போட்டு சொல்லுவான், ஃபைனலாக பேசும்போது எஸ்டிமேட்லேருந்து குறைப்பான். ஸோ அந்த எஸ்டிமேட்டை வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட வந்துட்டு எத்தனை ஃபோன் எடுக்கணும்னு கேட்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கடைக்கு போயிட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம நகை எடுக்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகிக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 தயவுசெய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட்னா பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சண்டை பிடிக்கிறீங்க, நகையை பற்றி அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவீங்க போலையே அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப இழுத்துக்கிட்டு சொல்கிறாங்க, அந்த டாட் அத்தனை டாட் வருது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் சண்டைலாம் போட மாட்டேங்க, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம், சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்கள். பாய்.